வணக்கம். இன்றைக்கி நாங்கள் பேங்க் நிஃப்டியில் புட் ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணோம். ட்ரேட் பண்ணது இப்போ பார்த்தீங்கன்னா 4000 ருபீஸ் வரைக்கும் ப்ராஃபிட்ஸ் வந்து வந்திருக்கு. இன்னும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ தூரம் மார்க்கெட் வந்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு. சேனலுக்கு புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அது மூலிமா தொடர்ந்து நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோஸ் அப்டேட்டடாக நோட்டிஃபிகேஷனில் வரும், அது பார்க்க மூலிமா அப்டேட்டடாக இருக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனல் நேம் என்எஸ்சி கமாடிட்டி ட்ரேடர். இன்றைக்கி நாங்கள் ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்வான்ஸான ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்தி ட்ரேட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் டி காண்டாக்ட் பண்ணிங்கன்னா டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது போக வாட்ஸ்அப்பில் நாங்கள் கமாடிட்டிஸ்க்கு டெய்லி வந்து பார்த்திங்கன்னா லெவல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அந்த லெவல்ஸ்னுடைய டீட்டெயில் எதுவும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் டி காண்டாக்ட் பண்ணிங்கன்னா டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணுன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். பேங்க் நிஃப்டி இன்றைக்கி நாங்கள் பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணோம். மார்க்கெட் ஓப்பனிங்லேயே கேப்பும் நல்ல பாசிட்டிவில் வந்து ட்ரேடிங் வந்து இன்றைக்கி போய்கிட்டு இருந்துச்சு. மார்க்கெட் பார்த்திங்கன்னா 30,000 ரேஞ்ச் பிரேக் அவுட் கொடுத்துட்டு ஸ்ட்ராங்காக அப்பர் சைட்லேயும் பிரேக் அவுட் வந்து கொடுத்துச்சு. நாங்கள் ஓப்பனிங்லேயே வந்து நேற்று மாதிரி இன்றைக்கி ஆக்சுவலி ட்ரேடிங் வந்து போகலை. நாங்கள் வந்து எப்பயுமே வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுமே வந்து சைமல்டேனியஸாக அனலைஸ் பண்ணுவோம். நேற்று ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா இதே டைமிங்கில் தான் வந்து ட்ரேட் பண்ணோம். ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் அவுட் ஆனோடனே என்ட்ரி எடுத்தோம். எங்கள் ஸ்ட்ராட்டஜியை பார்த்தோம். எங்கள் ஸ்ட்ராட்டஜி வந்து ஆக்சுவலி அப்போதைக்கு பையிங்கில் புல்லிஷ் ட்ரெண்ட் காட்டுச்சு. இன்றைக்கி ஆக்சுவலி புல்லிஷ் ட்ரெண்ட் தான் காட்டுது. ஏன்னா புல்லிஷ் தான் காட்டும் ஆப்வியஸாக, ஏன்னா மார்க்கெட் ஆல்மோஸ்ட் பீக்கில் இருக்குன்றனால. ஸோ புல்லிஷ் தான் காட்டுச்சு, மேலே தான் காட்டுது, மார்க்கெட் எல்லாமே பாசிட்டிவ். பட் பேங்க் நிஃப்டி பார்த்தோம், ஓப்பனிங்கில் அதே மாதிரி பிரேக் அவுட்டும் நேற்று மாதிரியே கிடச்சிச்சு. இன்றைக்கி பொஷன் எடுத்திருந்தால் அதே மாதிரியே 5 மினிட்ஸில் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கலாம். ஏன்னா 10 o'clock வரைக்கும் ஆக்சுவலி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நல்ல பாசிட்டிவில் ஏறிட்டு தான் இருந்துச்சு. பட் நாங்கள் இன்றைக்கி போகலை பொஷன் அப்பர் சைடு. நிஃப்டியை ஆக்சுவலி அனலைஸ் பண்ணோம் சைட் பை சைடில். நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கே 13,100 மேலே ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதே பயங்கர பாசிட்டிவ். பட் ஆனால் நிஃப்டி வந்து ஃபாலோ பண் வரலை. ஓகேங்களா, நிஃப்டி கொஞ்சம் தடுமாறுச்சு. ஸோ நிஃப்டி வந்து அடுத்த கேண்டில் வந்து அப்போயே கொஞ்சம் பேரிஷ் காட்டுச்சு, அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாச்சு மார்க்கெட் வந்து. ஸோ மார்க்கெட் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது அப்படின்றத பார்த்தோம். இந்த இடத்துல நாங்கள் வந்து வெறும் ஒரு டெக்னிக்கில் பயன்படுத்தாமல், வெறும் டெக்னிக்கில் மட்டும் நம்பாமல் ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லிட்டு இருக்குல்ல, அதாவது மார்க்கெட்டை நிறையா டைம் பார்த்துருப்போம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய டைம் அந்த மாதிரி நாங்கள் அப்சர்வ் பண்ணியிருக்கோம். எப்பயுமே பொதுவாகவே ஒரு ஸ்டாக்கோ இல்லை மார்க்கெட்டோ ஒரு பீக்கில் இருக்கும்போது, ஒரு ஹையில் இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அதை பிரேக் அவுட் பண்ணுச்சுனாலும் ஒரு லிமிட்டாக தான் ஏறும். அங்கேருந்து ஒரு 40 பாயிண்ட் 50 பாயிண்ட் ஏறும், மறுபடியும் ஆனால் ஃபுல்லாக இறங்க தான் வந்து ட்ரை பண்ணும். ரொம்ப கண்டினியூஸாக ஏறாது. நேற்று அளவுக்குலாம் ரொம்ப பாசிட்டிவாக வந்து எப்போயாச்சும் தான் வந்து நடக்கும். எவ்ரி டைம் நாங்கள் இந்த மாதிரி நிறைய டைம் பார்த்துருக்கோம். எப்போயாச்சும் ஒரு தடவை தான் பிரேக் அவுட் வந்து அப்பர் சைடில் கொடுத்ததுக்கும் அப்படியே பாசிட்டிவாகவே போய்கிட்டே இருக்கும். நேற்றுமே ஆக்சுவலி வந்து நல்ல பாசிட்டிவ் தான் நிஃப்டி சைடில் பேங்க் நிஃப்டி. ஸோ இது நேற்று பேங்க் நிஃப்டினுடைய இது. நேற்று ஆக்சுவலி ஒரு 5 மினிட்ஸ்லேயே ட்ரேடிங்கை வந்து நாங்கள் முடித்தோம். ஸோ இது நேற்று இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் இதே மாதிரியே கேப் அப்பில் வந்துச்சு. கேப் அப் வந்துட்டு ஹை பிரேக் அவுட் கொடுத்தோன்னு என்ட்ரி எடுத்தோம். என்ட்ரி எடுத்த ஒரு 5 நிமிஷத்துலேயே ட்ரேடிங்கை முடித்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ட்ரேட் பண்ணல. அந்த டைமிங்லேயும் பார்த்தீங்கன்னா நேற்று ஆக்சுவலி நல்லா பாசிட்டிவ் இல்லை, மார்க்கெட் எண்ட் ஆஃப் த மார்க்கெட் வரைக்கும் பயங்கர பீக்கில் ஏறி இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா அதே மாதிரியே தான், இன்றைக்கும் மார்க்கெட் ஓப்பனிங் கேண்டில் வந்துச்சு, பிரேக் அவுட் கொடுத்துச்சு. பட் நாங்கள் என்ட்ரி போல், ஏன்னா நிஃப்டி கொஞ்சம் தடுமாறுதுன்றனால. ஸோ எங்களுக்கும் ஒரு இது இருந்துச்சு, என்னென்னா மார்க்கெட் ரொம்ப பீக்கில் இருக்குது, இப்போ போயிட்டு எதுக்கு என்ட்ரி எடுக்கணுன்ற மாதிரி யோசித்தோம். சப்போஸ் ஆனால் லோயர் சைடு கட் ஆச்சுன்னா என்ட்ரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். நிஃப்டி பார்த்தோம், நிஃப்டி வந்து 10 o'clock ஆக்சுவலி பிரேக் அவுட் வந்து டவுன் சைடில் கொடுத்து இறங்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ மார்க்கெட் நல்ல பீக்கில் இருக்குது, இறங்குனா கொஞ்சம் நல்லா இறங்கும் அப்படின்ற மாதிரி நாங்களே வந்து யோசித்தோம். நியர் டு 10:30 எப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபஸ்ட் கேண்டிலினுடைய 5 மினிட்ஸ் கேண்டிலினுடைய லோயர் சைட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கட்டாச்சு. கட்டானோனா ஓகே, நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு குயிக் ரேலியில் நாங்கள் வந்து டக்குன்னு ஒரு 4 புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பை பண்ணோம். ஸோ நாங்கள் வந்து 30,100 நல்ல ஒரு இந்த மணியே எடுத்துக்கலாம், அப்போ தான் ஒரு சின்ன மூமெண்ட் கொடுத்தாலும் பெருசாக ப்ராஃபிட்ஸ் வரும் அப்படின்ற மாதிரி எடுத்தோம். நேற்று 500 ரேஞ்சில் ட்ரேட் ஆனது 30,100 புட் ஆப்ஷன். இன்றைக்கி 200 தான் ஆக்சுவலி நாங்கள் ஓப்பனிங் எடுக்கும்போது ட்ரேட் ஆச்சு. ஸோ 270 ரேஞ்சுக்கிட்டக்க பை பண்ணோம். பை பண்ண உடனே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஆக்சுவலி ஈஸியாகவே வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் வந்து கிடச்சிச்சு. பட் நாங்கள் இன்னும் 100 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் புக் பண்ணலான்னு யோசித்தோம். 10,000 அப்போதைக்கும் எங்களால் புக் பண்ண முடிஞ்சிருக்கும். பட் மார்க்கெட் குயிக் ராலியில் டக்குன்னு இறங்குச்சு மாறுச்சு. ஸோ அந்த மூமெண்ட் அப்போ 7,000 தான் வந்து எங்களுக்கு காட்டுச்சு. ஸோ நல்ல ப்ராஃபிட்ஸ் வருது, மேபி கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். மார்க்கெட் வந்து ஏன்னா சைடில் நிஃப்டி பார்க்கல, இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக இறங்கிக்கிட்டு இருந்துச்சு 10:20 அந்த டைமிங்லலாம். ஸோ நிஃப்டி நல்லா இறங்குது, பேங்க் நிஃப்டி இறங்குறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணோம். ஏன்னா எப்பயுமே வந்துட்டு நிஃப்டி மாதிரியே தான் பேங்க் நிஃப்டியும் வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டேஸ்னுடைய மூமெண்ட் இருக்கும். ஓகேங்களா,
ஒரு 70-80% வந்து நிஃப்டி அந்த சைடு போதும், அந்த சைடு தான் பேங்க் நிஃப்டியும் போகும். ஸோ அதனால் வெயிட் பண்ணோம். வெயிட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் ஆக்சுவலி டவுன் சைடு வந்து ஸ்டார்ட் ஆச்சு. டவுன் சைடு ஸ்டார்ட் ஆகல. இந்த வட்டம் பார்த்தீங்க அப்படின்னா 15,000 வரைக்கும் எங்களுக்கு ப்ராஃபிட்ஸ் வந்து கிடச்சிச்சு. ஸோ 15,000 வரைக்கும் ப்ராஃபிட் கிடைக்குதுன்றனால இப்போ நாங்கள் வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ணோம். ஏன்னா மறுபடியும் ரெக்கவரி கொடுத்துச்சுன்னா வர ப்ராஃபிட் வந்து போயிடும் அப்படின்றனாலையும் எப்பயும் கண்ணில் ப்ராஃபிட் தெரியல, புக் பண்ணணுன்றனாலையும் புக் பண்ணோம். புக் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் கொஞ்சம் பாசிட்டிவ் இருந்துச்சு அந்த டைமிங்கில். ஆனால் மார்க்கெட் அப்புறம் வெயிட் பண்ணி பார்த்தோம், வெயிட் பண்ணி பார்த்தா நல்லா டவுனில் இன்னமும் வந்து 11:30 டைமிங்லலாம் இன்னும் இறங்கிக்கிட்டே தான் இருக்குது. இன்னும் 12:00 அப்புறமும் இறங்குச்சுன்னா இன்றைக்கி கொஞ்சம் ஃபினிஷிங் வந்து நெகட்டிவாக ஃபினிஷ் ஆகிறக்கு அதிக சான்ஸ் இருக்குது. பட் 12:00 அப்புறம் ரெக்கவரி கொடுத்தா பாசிட்டிவாக தான் வந்து க்ளோசிங் வந்து இருக்கும். ஸோ 12:00 அப்புறம் மூவ்மெண்ட் என்ன இருக்குன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜினுடைய டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும், அதாவது இப்போ பொதுவாக ஒரு மார்க்கெட்டில் ட்ரெண்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம், இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் டி கான்டாக்ட் பண்ணிங்கன்னா டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணுன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது போக வாட்ஸ்அப்பில் கமாடிட்டிஸ்க்கு லெவல்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த லெவல்ஸ்னுடைய டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் டி கான்டாக்ட் பண்ணால் டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம். நன்றி.